கண்டுகொள்ள யாரும் இல்லை. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய். இப்போ நீங்கள் வந்து ப்ரீவியூவில் பார்த்த இந்த வீடியோ நம்ம எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோஸ் வந்து சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணலாம், அதுவும் நம்மளோட அலைமோஷன் அப்ளிகேஷன் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த வீடியோஸ் எப்படி நம்ம ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், கூட ஒரு பெல் பண்ணிருக்கோம், அதே கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல வந்து விரும்புகிறேன், இது என்னோடய அலைமோஷன் ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு எவ்வளோத்து எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணிலோ அவ்வளோத்து எவ்வளோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோஸ்க்குள்ளே போகலாம். அந்த வீடியோஸ் எப்படி நம்ம வந்து எடிட் பண்ணுறோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு உங்களோட அலைமோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அலைமோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுமே அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நடுவில் பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துங்க. இப்போ நான் சும்மா என்னோடய நேம் வந்து கொடுத்துக்கிறேன், விஜய்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது நேம் வந்து கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சைஸில் வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ண போகிறோம்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து 4:5 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த வீடியோஸோட வந்து குவாலிட்டி. ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வேணாலும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து பேக் சைடோட கலரு, இப்போ நான் வந்து பிளாக்கில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் என்ன கலருமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து கொடுங்க. அதை கொடுத்துமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் உள்ளே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கொடுங்க. அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா செகண்டில் இருக்கும் பாருங்கள் இமேஜ் அண்ட் வீடியோஸ், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு வியூ ஆல்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரி எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஃபோட்டோஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து ப்ரீவியூவில் பார்த்த அந்த வீடியோஸ் ஃபோட்டோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொடுத்தா பார்த்தீங்கன்னா அட் ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக இல்லை, அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபிட் ஸ்க்ரீன் கொடுங்க. ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்தே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆகல அப்படின்னா நீங்கள் வந்து கையை வச்சு கூட நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மாற்றி வந்து கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த செகண்டில் அந்த ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் இப்போ நீங்கள் எத்தனை செகண்ட் வந்து எடிட் பண்ண போகலாம் அவ்வளோத்துக்கு வந்து ட்ராக் பண்ணிங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்கேன், ஒரு 5 செகண்ட் மட்டும் வந்து இழுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தி அப்படின்னா வந்து ஒரு 5 செகண்ட் வந்து இழுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆடியோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து தேடாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ, அது வந்து விவோவில் கொடுத்தீங்க எல்லா ஆடியோமே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆடியோஸ் வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு ஆடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஆடியோஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதே வந்து உங்களுக்கு எத்தனை செகண்ட்மோ அவ்வளோத்து வந்து ட்ராக் பண்ணிங்க ஆடியோ ஆடியோஸை. இப்போ நான் வந்து ஓரளவு வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறோம் பார்க்கலாம். அந்த கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கு பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான், அதை வந்து கொடுங்க. அதை கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும், ஏஎன் போட்டிருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும், டெக்ஸ்ட் எழுதுகிற பேஜ் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணுறோன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பேக் சைடு போய்க்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த சாங் வந்து டைப் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் அந்த சாங் நேம் போட்டு லிரிக்ஸ் தமிழ்னு போட்டாவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே பாருங்கள் தமிழ் 2 லிரிக்ஸ்ன்ட்டு பாருங்கள், அதுதான் அந்த .com. நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருப்பாங்க, தமிழும் கொடுத்துருவோம். அப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு வந்து நம்ம என்னென்ன நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காட்டிலே காயும் இல்லை ஸோ இதுதான், இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும், மேலே பார்த்திங்கன்னா காப்பி காமிக்கும். ஸோ வந்து காப்பி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து வெளியே வந்துட்டு பழைய மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து தேவையில்லாத லைனை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.
லைனை வந்து சரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்லேயே வந்து லைனை வந்து கொஞ்சம் வந்து சரி பண்ணிங்க அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அளவு சரி பண்ணிட்டேன். இதை வந்து எப்படி வந்து பாயிண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கலாம். அது மேலே பார்த்தீங்கன்னா ரோபோட் லேவலர்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு விவால் பாயிண்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பாயிண்ட் வருமோ உங்களோட அலைமோஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன கலர் வேணுமோ வந்து சூஸ் பண்ணிங்க. அதோட சைஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. இப்போ நான் ஒரு அளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் வேணுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி, இப்போ நான் வந்து ஒயிட் கலர் வச்சுட்டு அந்த டிக்கை கான் வந்து கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லிரிக்ஸ் வந்து இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த லிரிக்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை செகண்ட் நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்க அவ்வளோத்துக்கு வந்து ட்ராக் பண்ணிங்க. இப்போ நான் ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு சொல்லி அங்கேயாவது வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன். ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி வந்து லிரிக்ஸ் வந்து கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து எந்தெந்த இடத்துல வருதோ ஸோ அந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிரிக்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை கண மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்து எடிட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனில் நம்ம வந்து காட்டிலே காய் நிலவு அது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அடுத்த லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. அடுத்த லைன் என்ன வருதோ அதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருப்பீங்களா அதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கண்டுகொள்ள யாரும் இல்லை. ஸோ நான் அதுதான் வந்து அடுத்த லைன் வருது, அதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை லைனாக வேணும்னு இருக்கும். நீங்கள் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைன் வேணுமா லைனுமானு. இப்போ நான் வந்து ஒரு 2 லைன் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் கொஞ்சம் வந்து கேப் விட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க உங்களோட டெக்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த டிக்கை கான் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லிரிக்ஸாக வந்து எடிட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி காமிச்சேன்னா வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான். ஸோ அடுத்து நம்ம வந்து இதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப வந்து முக்கியமானது. ஸோ அந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எப்படி நான் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட்ஸ்னு இருக்கும், அதை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்கும், அதில் போங்க. அதில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டே வாங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேஷன் இருக்கும், அதை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் வந்து தள்ளி கொஞ்சம் வந்து கேப் விட்டுங்க. கேப் விட்டுட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வந்து ஸ்டார்டிங்கில் போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் போயிட்டு அந்த கீ ஃப்ரேமில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து +80 வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து +80 வந்து கொடுக்குறேன். ஸோ இதை நான் வந்து சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணுங்கள், +80 வந்து கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா +80 கொடுத்தேன். அதே மாதிரி கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்த நம்ம வந்து கீ ஆட் பண்ணோம்ல சேண்டி கீ, ஸோ அதில் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் வந்து வச்சுட்டு இதை வந்து -100 ஆக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க -100. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ இது பண்ணிட்டேங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப்செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுங்க. அதை கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு அதை வந்து 300 ஆக்கிக்குங்க. இது வந்து 300 ஆக்கிக்குங்க. நான் வந்து சைடில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இதையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நீங்கள் வந்து கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
ஒயின் இருக்குது, அதை வந்து கொடுங்க. அதை வந்து கொடுத்துட்டு ஒய் வந்து மைனஸ் 210 ஆக்கிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட் வந்து மாறிருக்கு. ஸோ அது வந்து பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 211 வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பரவாயில்ல. அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க பாருங்கள், அதிலே ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம ஒரு அடுத்த நீங்கள் ரெண்டாவது ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நேராக வச்சுட்டு அதில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களே, ஸோ அதை வந்து எக்ஸ் வந்து 0 ஆக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு 0 ஆக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை. ஸோ ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய மொபைல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ் வந்து 0 ஆக்கிட்டோம். ஒய் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. ஒய் நீங்கள் எதுவுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே விட்டுருங்க ஒய்யை. ஓகே, அப்படியே நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கொடுத்துட்டு 0.80 வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு வாங்க. இல்லை நீங்கள் எதேமே சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே வந்து கீழே ஸ்கொயர் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்ஹெட் பில் கலர்னு இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணி எனபிள் பண்ணிட்டு வந்து க்ரீன் கலர் இருக்கும். உங்களுக்கு என்ன கலரும் அதை வந்து சூஸ் பண்ணி, இப்போ நான் வந்து ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு வாங்க கீழே. எதேமே சேஞ்ச் பண்ணணும் வாங்க. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிருக்கும், அதில் வந்து ஸ்கொயரில் இருக்கும், நீங்கள் வந்து ஸ்மூத்தில் வைங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து அடுத்த லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணுறோன்னு பார்க்கலாம் இந்த எஃபெக்டை. ஸோ அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த எஃபெக்டில் போயிட்டுன்னா சைடில் பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து காப்பியாக போயிட்டுன்னு வரும், அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ வந்து சேண்ட் லிரிக்ஸில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி எஃபெக்டில் போயிட்டு கீழே மூணு டாட் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்டில் வந்து பேஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைவ்ஸ் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஃபெக்ட்டு. ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி நான் வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து மூவ் ஆகுதில்ல, அது எப்படி வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா வந்து எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு வாங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ நான் அதை கொடுத்தீங்க அப்படின்னா பல் சைஸ்ன்னு இருக்கும், அதை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெங்க்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து 0.1 வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து தெரியும் அது. இதை 1 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ரோன்னு இருக்கும் பாருங்கள், அதில் வந்து 1.06 வைங்க. இது கூட சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு எப்படி அந்த ஃபோட்டோஸ் மூவ் ஆகும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இமேஜும் ப்ளே ஆகுது, அந்த லிரிக்ஸும் ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் வேறு எதுவும் வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இது எப்படி எம்மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ ஐக்கன் மார்க் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வந்து கேட்கும் வீடியோஸு. இப்போ நான் வந்து 1080 வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வருமோ நீங்கள் அவ்வளோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து 1080 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் போய்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக 1080 இருக்குது. ஸோ அதனால் வந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பேக் போய்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து எக்ஸ்போர்ட் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் வந்து எடிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோஸில் வேறு உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டவுட்னா கீழே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டாட்டா.